போன முறை உங்களுக்கு நான் சொல்லிட்டு வந்தேன், ஒரு வசனத்தை கொண்டு நாம் தியானித்தோம். என்ன தியானித்தோம்? ஒரு வசனத்தை கொண்டு என்ன தியானித்தோம் அப்படின்னா, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 55:3. அந்த வசனத்தில் என்ன சொன்னது திரும்ப வாசிக்க கேட்கலாம். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன், உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையை நான் ஏற்படுத்துவேன் அப்படின்னார். அப்போ மூணு விஷயத்தை ரொம்ப கேட்டோம். என்னது? செவிய சாயுங்கள், வாருங்கள், கேளுங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்க ஆத்துமா பிழைக்கும். இயேசு வந்ததுக்கு காரணமே ஆத்துமா பிழைப்புக்காக, உலக பிழைப்புக்காக அல்ல. உலக பிழைப்புக்காக இயேசு வந்திருந்தாரனால் சாதாரணமா பிறந்தவனே தாஜ்மஹால் கட்டி வச்சுட்டு போய்கிறான். அவர் எவ்வளவு பேர் மஹாலை கட்டி வச்சுட்டு போயிருப்பார். அவர் உலகத்தில் எதையும் கட்டுவதற்காகவும் இந்த இடத்துல பெரிய காரியத்தை ஸ்தாபிப்பதற்காக வரவில்லை. நம்ம ஆத்துமா மீட்கப்பட வேண்டும், நம்ம ஆத்துமா உணர்வு உள்ளவர்களாய் வாழ வேண்டும். சரீரம் செத்தவுடனே மண்ணுக்கு போகுது, உயிர் யாராக இருந்தாலும் மூச்சு தேவனிடத்தில் போயிடுது. ஆத்துமா தேவனை பின்பற்றக்கூடியவனாய் நீதியான பாதையில் நடக்கக்கூடியவனாய் இருந்தினா தேவனோடு கூட இணைது, அப்படி இல்லைனா நரகத்தில் தள்ளுவதற்காக பாதாளத்தில் வைக்கப்படுகிறது. இது ரெண்டு கூட்டத்தில் எங்கே நாம் நிற்க போகிறோம் என்பதுக்கு தான் திருச்சபை, எதுக்கு தான் ஆராதனை, இதுக்கு தான் தேவன், இதுக்கு தான் இயேசு உலகத்துக்குள் வந்தார், உங்கள் ஆத்துமா மீட்புக்காக. அப்போ இந்த ஆத்துமா மீட்கப்பட வேண்டுமானால் உன் சரீரம் ஒழுங்காக வாழணும் அப்படின்றது பைபிள் சொல்லுது. சரீரத்தில் கொடுக்கப்பட்ட வாழ்க்கை ஒழுங்காக வாழணும், எல்லா காரியத்தையும் நேரான முறையில் சுதந்திரிக்கணும், அநியாயமான முறையில் சுதந்திரிக்கக்கூடாது. சம்பாதிக்கணும், நேர்மையான முறையில் சம்பாதிக்கணும். உறவுகள் வைக்கணும், நேர்மையான முறையில் உறவுகள் வைத்துக் கொள்ளணும். அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்திலும் நேரான வழி, உண்மையான வழி, நீதியான வழி நடக்கும் போது தான் ஆண்டவர் தம்முடைய இரக்கங்களையும் கிருபைகளையும் தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணி வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நல்லா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம ஆத்துமா மீட்கப்படணும். இந்த ஆத்மா மீட்கப்படுவதுக்கு தான் நமக்கு இயேசு உலகத்துக்கு வந்து தன் போதனைகளை போதித்து இவைகளெல்லாம் கை கொள்ளுகிறவன் அங்கே வருவான்றதை அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அதனால தான் இந்த வசனங்களை 2000 வருஷமாக யாராரோ அழிக்கணும் அழிக்கணும்னு வராங்க, அது அழிக்கலை, அதை முயற்சித்தவங்கெல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க. ஆனால் வசனம் நிலைத்து தான் இருக்கிறது. காரணம், ஒருவனும் இதை அழிக்க முடியாது. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழிவதில்லை. கர்த்தர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணி வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அப்போ இந்த ஆத்மா மீட்கப்படணும், இந்த ஆத்மா மீட்கப்படணும். இல்லை, நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இயேசுக்கு 12 சீஷருங்க, அதில் ஒருத்தன் நாண்டு கொண்டு செத்தான். காரணம், அவன் காட்டி கொடுக்குற அவன் குற்ற மனசாட்சி அவன் போய் கொண்டுட்டான். அவனை போய் சாகணும்னு யாரும் சொல்லலை. அவனை பேதுருவம் தேடின்னு போல, ஏண்டா காட்டி கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட தேடின்னு போனதாகவும், அவங்க போய் சண்டை போட்டதாகவும், அதுக்கு பிறகு யூதாஸுக்கு பின்னும் அவங்க போனாங்க, யூதாஸ் மரணத்துக்கு அவங்க போனாங்கன்றது எங்கேயும் அவைகளெல்லாம் எழுதப்படவே கிடையாது. அவங்களெல்லாம் தேடல, அவனே நாண்டு கொண்டு செத்த. ஏன்னா அவன் குற்ற மனசாட்சி. என்ன குற்ற மனசாட்சி தெரியுமா? மாசில்லாத ரத்தத்தை நான் என்ன பண்ணேன், காட்டி கொடுத்தனே அப்படின்ற ஒரு குற்ற மனசாட்சியோடு கூட போய் அவன் நாண்டு கொண்டு செத்து போனான். அவனை விட்ட பிறகு நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இன்னொரு ஆள் அந்த இடத்துக்கு நிரப்பணுமே, 12 பேர் இருக்கணுமே அப்படின்றதுக்காக என்ன பண்ணலன்னாங்க, சீட்டுக்குலிக்கு போட்டாங்க. நிறைய பேர் வந்து நான் நிற்கிறேன், நான் வரேன், நான் வரேன், நீ வரேன்னு வந்தாங்க. இல்லை, வாண்டா சீட்டுக்குலிக்கு போடுவோம், யார் பேரில் உழுதோ அவங்க தான் அந்த 12வது நபர் அப்படின்றது சீசரன் யோசித்தாங்க. இயேசு சொல்ல, ஆண்டவர் சொல்ல, இவங்களாவே முடிவு பண்ணாங்க, போட்டாங்க. அது மத்தாயிசன் பேருக்கு விழுந்ததுன்னு சொல்லப்படுது. அந்த மத்தாயிஸ் அந்த பேர் அங்கே எழுதியிருக்கிறது தெரியும், அதோடு கூட அவர் காணும், எங்கேயுமே இல்லை அவர். அதுக்கப்புறமா அவர் என்ன செஞ்சார், என்ன பண்ணார்ன்றத சரித்திரத்திலும் இல்லை, வேதாகமத்திலும் இல்லை. ஆனால் ஆண்டவர் தமஸ்கோக்கு போகிற ஒரு வழியில் ஒருவனை சந்திக்கிறார், சவுல். அவனை பவுலாய் தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். அவருடைய நிருபங்களும் அவருடைய வாழ்க்கை வரலாறும் வேதத்தில் ரொம்ப தெளிவாய் நமக்காக சுற்றி காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இந்த அப்போஸ்தலனாக பவுல் மாத்திரம்னா, நான் கிறிஸ்துவை பின்பற்றினது போல் நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று தைரியமாய் சொன்னவர்.
மற்ற எந்த சீஷர்களும் வைத்திருந்ததை சொல்லலை. ஆனால் அவர் சொல்லியிருக்கிறார். ஏன்னா அவர் எப்போ இயேசுவை ஏற்றுக்கினாரோ அடுத்த நிமிஷம் அவர் பின் திரும்பி பார்க்கவே கிடையாது. இயேசு தான் அவருடைய நோக்கம், இயேசு தான் அவருடைய குறிக்கோள். இப்போ இந்த 12 சீஷர்கள், இப்போ அப்போஸ்தலங்க பவுலோடு கூட சீடர்கள் 12 அப்படின்னு எடுத்துங்க. இந்த 12 சீடர்கள் இருந்தாலும் இந்த 12 சீடர்களும் எங்கேயாவது பேலஸுங்க கட்டி வச்சுருக்கிறாங்க அப்படின்றத உங்களால் பார்க்க முடியுமா உலகத்தில்? நல்லா யோசித்து பாருங்க. இவன் ரொம்ப ஐஸ்வர்யமான இருந்தான், இவன் பயங்கர பணக்காரனாக இருந்தான், அவன் பயங்கரமாக பணக்காரன், இவங்ககிட்டலாம் பணம் இருந்துச்சு, பணம் இருந்துச்சு. ஏன்னா பேதுருவெல்லாம் மீன் பிடிச்சி வியாபாரம் பண்ணார், மற்றையெல்லாம் டாக்ஸ் கலெக்டர், அவருக்கு காசு இருந்துச்சு, இவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் அது மேலே அவங்க கவனம் செலுத்தவே இல்லை. ஏன்னா எப்போ இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தார்களோ, இந்த உலக வாழ்க்கை நமக்கு நிரந்தரமானது அல்ல, இதுக்கு பிறகு நமக்கு நித்திய வாழ்க்கை ஒன்று இருக்கிறது, அந்த நித்திய வாழ்க்கை நம்ம வாழ வேண்டுமானால் அதுக்கு இயேசுதான் வழி என்பதை அவர் சொன்னது மாத்திரமல்ல, அவர் வாழ்ந்து காண்பித்து இவங்களுக்கு போதித்து கடந்ததுனால உலகத்தில் எந்த பொருளும் சேர்க்கறதுக்கு அவங்க விருப்பப்படவே கிடையாது. ஏன்னா இயேசு சொல்லும்போது சொல்கிறாரு, பொக்கிஷத்தை சேர்க்கக்கூடியவர்கள் வானத்தில் சேர்த்து வையுங்கள், பரலோக ராஜ்யத்தில் சேருங்கள். எப்படி பொக்கிஷத்தை அங்கே சேர்க்க முடியும்? இங்கே நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நன்மையான காரியத்துக்கும் உங்களுக்கு பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்க்கப்படுகிறது. அதுதான் நிரந்தரமானது. இந்த உலகத்தில் உள்ளவைகள் அல்ல. இந்த உலகம் கண்ணிமிக்க நேரத்தில் அப்படியே மறைஞ்சு போயிடும், எல்லாமே மாறிடும், எல்லாருடைய வாழ்க்கையும் மறைஞ்சிடும், எல்லாருடைய வாழ்க்கையும் இல்லாமல் போயிடும். யார் யார் எப்பப்போ எங்கெங்கே மறிக்கிறாங்கன்றது யாருக்குமே தெரியாத ஒரு புதிர், யாருக்கும் தெரியாது. நம்ம நல்லா தான் இருப்போம். ஏன்னா சாகிறவங்களாம் அப்போ தான் சொல்கிறாங்க, நல்லா இருந்தார், நல்லா உட்காந்து திண்ணையில் பேசியிருந்தாங்க, அவங்க அப்படியே சாஞ்சிட்டாங்க. நல்லா தான் மார்க்கெட்டுக்கு போனார், இந்த மாதிரி ஒரு செய்தி வருது, எல்லாம் சொல்கிற விஷயம் நல்லா தான் இருப்பாங்க. எப்போ தான் நம்முடைய உயிர் நம்ம விட்டு பிரியன்றது நமக்கே தெரியாது. அந்த பிரிகிற நேரத்தில் தேவனுக்கு ஏற்ற செயலில் வாழ்ந்து கொண்டு இருந்தாயா? நீதியாக வாழ்ந்தியா? நேர்மையாக? இந்த உலகத்தில் நான் இப்படி பண்ணேன், அப்படி பண்ணேன், உமக்காக ஜபம் பண்ணேன், உமக்காக ஓடி வந்தேன், அதெல்லாம் கிடையாது. நீதியாக வாழ்ந்தியா? அங்கே வந்து உன் கதையெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஆண்டவர் உங்களை பார்த்துருக்கிறார், நம்மளை பார்க்கிறார், 24 மணி நேரமும் பார்க்குறார். இப்போ அதுக்கு தொடர்ந்து மையமாக போன வாரத்தில் சவுலோ இந்த சாமுவேல் குறித்தும் நிறைய காரியங்களை நம்ம பார்த்துட்டு வந்தோம். இந்த சவுலை ஆண்டவர் தான் ராஜாவாக தேர்ந்தெடுக்கிறார். சவுலுக்கு பிடிக்கலங்க, ராஜாவாக இருக்கிறதுக்கு பிடிக்கல. ஏன்னா பைபிள் நம்ம வாஸ்து பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சவுலுக்கு வந்து அது பிடிக்கல. அதனால் அவர் என்ன பண்ணுறாருனா போய் ஒளிஞ்சுக்கிறார். பைபிளில் சொல்லுது அவர் ஒளிந்து கொள்கிறார். நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும்னா 10 எடுங்க, 1 சாமுவேல் 10 நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா 19 வாசிங்க. நீங்களும் உங்களுடைய எல்லா தீங்குகளுக்கும் நெருக்கங்களுக்கும் உங்களை நீங்களாக்கி நீங்களாக்கி ரட்சித்த உங்கள் தேவனை இந்நாளிலே புறக்கணித்து ஒரு ராஜாவை எங்கள் மேல் ஏற்படுத்தும். யாரை புறக்கணிச்சுங்க? தேவன். யாரை புறக்கணிச்சுங்க? ஏன் சவுல் ஆண்டவர் ராஜாவை கொண்டு வர்றாரு? ஏன் கொண்டு வர்றாரு? ஜனங்க கேட்குறாங்க, எங்களுக்கும் மற்றவங்களை போல ஒரு ராஜா வேணும்னு கேட்குறாங்க. இப்போ கேட்கும் போது சாமுவேல் என்ன சொல்கிறாரு? ஆண்டவர் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, புறக்கணிச்சிட்டாங்கன்றாரு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, டேய் ஒன்றும் இல்லை, அவங்க என்ன புறக்கணிச்சிட்டாங்க, என்ன பண்ணிட்டாங்க, என்ன புறக்கணிச்சிட்டாங்க, நான் நடத்துறது அவங்களுக்கு என்ன பண்ணல, பிடிக்கல. ஆண்டவர் வந்து இவங்கள வந்து கடினமாக ஆளுகை செய்யலை. உங்கள்லாம் வந்து இப்படி வேலை செய்யணும், அப்படி வேலை செய்யணும்னா சொல்ல, நான் ராஜா வந்தால் செய்ய சொல்வாண்டான்லாம் சொல்லி காமிக்கிறாரு. எவ்வளோ அற்புதமாக நடத்தினார் தெரியுமா? இவங்க யுத்தமே செய்தாவே இல்லை. நீங்கள் சும்மா இருப்பீங்க, கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் செய்வார். இதுதான் உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே கொடுக்கப்பட்ட விஷயம். நீங்கள் போய் அங்கே நின்று ஆராதிங்கப்பா, நான் யுத்தத்தை பார்த்து பண்ணிட்டார். இவங்களை நடத்தி வந்த விதங்கள் இதெல்லாம். ஆனால் இப்போ என்னன்றாங்க, நாங்களே சண்டை போடுறோன்றாங்க, நாங்களே போய் என்ன பண்ணுறோம், சண்டை போடுறோன்றாங்க. ஆண்டவர் விட்டார், போ ட்ரை பண்ணு. சில நேரத்தில் நம்மளும் அப்படி தான், ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சில காரியத்தில் போவோம், தோல்வி சந்தித்தவனோட முகம் எப்படி காமிக்கிறதுன்னு தெரியாமலே போயிடும். எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்க, உன் சரீர பலத்தை வச்சு எதுவும் முயற்சி பண்ணாத, ஆண்டவரை நம்பி ஆண்டவரை சார்ந்திரு. இருக்கிற காரியத்தை தேவன் வாய்க்க பண்ணுவார், ஆண்டவர் வழிநடத்துவார். பலத்தின் மீதும் நம்முடைய சொந்த புயபலத்தின் மீது நம்புகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று
வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் பலத்தை நம்பி வாழணும்னு அவசியம் இல்லை. இப்போ கேட்கறதுனால ராஜா உண்டு பண்ணுறாங்க, கேட்கறதுனால ராஜா உண்டு பண்ணுறாங்க. எப்படி உண்டு பண்ணாங்கன்றதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன். இவர் வந்து ராஜாவானோன்னு வரல, என்னத்தை தேடின்னு வர்றாரு, கழுதையை தேடின்னு வர்றாரு. ஏன்னா அவர் கழுதை மேய்க்கிறவர். அவர் என்ன மேய்க்கிறவர், கழுதை மேய்க்கிறவர். தாவீது என்ன மேய்க்கிறவர், ஆடு மேய்க்கிறவர். இவர் என்ன மேய்க்கிறவர், கழுதை மேய்க்கிறவர். இப்போ இந்த கழுதை காணாமல் போயிடுச்சு. காணாமல் போன கழுதையோட நின்று அப்பா வதிப்பார்ன்றது அவருக்கு தெரியும். அவ்வளோ பெரிய மனுஷன். சவுலை குறித்த டிஸ்கிரிப்ஷன் இங்கே இருக்குது. அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தரோடையும் உயரமாக இருந்தான் அவன். என்னது, அங்கே இருக்கிறவர்களில் எல்லாரை பார்க்கிலும் அவன் உயரமாகவும் அவனுடைய மார்பு நிமித்தப்பட்டதாகவும் இருந்தது என்று வசனத்தில் எழுதியிருக்குது. அதுவும் காமிக்கிறேன் உங்களுக்கு, உங்களுக்கு காமிக்கிறேன். அதெல்லாம் புரியுதா? அப்படி அப்படின்னு இருக்குது. அதனால் இப்போ என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் இவனை தேர்ந்தெடுக்கிறார். சவுலை வந்து ராஜா வாங்க வைங்க அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்கிறார். அப்போ இவன் கழுதை தேடின்னு வரான். கழுதை தேடினு வர இடத்துல கழுதை இவங்களுக்கு கிடைக்கலை. கழுதை கிடைக்கலை. சில நேரத்தில் சில காரியங்கள் கிடைக்காது. எதுக்கு தெரியுமா? தேவ சித்தத்தை நீ அறிந்து கொள்வதற்காக. ஆமென். நீ தேடிட்டே இருப்ப, முயற்சி பண்ணிட்டே இருப்ப, பார்க்குறவங்களுக்கெல்லாம் சொல்லிகிட்டே இருப்ப, அது வாய்க்காதே இருக்கும், நடக்காதே இருக்கும். ஏன்னா அதுக்கு பின்பதாய் தேவன் ஒரு பெரிய ரகசியத்தை வைத்திருக்கிறார். அதை நம்ம இப்போ விளங்கி கொள்ள முடியாது, முடிவில் அது விளங்கும். அப்போது கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று உன்னாவ அவரை போற்றத்தக்கதாய். தேவன் நம்மை மாற்றி அமைப்பதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இப்போ ஒரு கழுதை கிடைக்கல, கழுதை தேடின்னு போகிறாரு. தேடின்னு போகிற இடத்துல கூட இருக்கிற வேலைக்காரன் தான் சொல்கிறான். நிறைய இடத்துல வேலைக்காரங்க தான் எஜமானங்களுக்கு வழி காண்பிக்கிறது. புரியுதா? அங்கேயும் நாகமான் என் குஷ்டரோகம் மாறுவதற்கு யார் காரணமாக இருந்தது? வீட்டில் வேலை செஞ்ச வீட்டு வேலைக்காரி, அதுதான் காரணமாக இருந்துச்சு. புரியுதா? அது சொல்லி அனுப்பிச்சு, நீங்கள் போங்க, எங்கள் எஜமானன் அங்கே இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் அவர் சொல்கிறத செய்யுங்க அப்படின்னு அனுப்பிச்சு. அந்த மாதிரி இப்போ வேலைக்காரன் சொல்கிறான், இங்கே ஒரு வெளிப்பாடுக்காரர் இருக்கிறார், வெளிப்பாடுகளை சொல்லுகிறவர், சீர் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு, ஞான திருஷ்டிக்காரர். அவர்கிட்ட போய் கேட்போம், அவர் சொல்லுவாருன்ட்டு போகிறாங்க. இவங்க சொல்லி இப்படி ஆலோசனை பண்ண போகிறதுக்கு முன்னே சாமுவேல்கிட்ட கர்த்தர் பேசுகிறார். இப்போ ஒருத்தன் வரா உங்க முன்னே நிற்கிறான், இந்த ஜனங்க கேட்குறாங்கள, அவன்தான் ராஜா அப்படின்னு சொல்கிறார். என்ன ஆண்டவர் சொல்கிறீர், ஆமாம் அவன்தான் ராஜா, அவனை கூப்பிட்டு நீ பேசணுன்னே அவனுக்கு கூப்பிட்டு விருந்து வச்சு பேசி அப்போ தான் அவனுக்கு சொல்கிறாரு, நீ வந்து ராஜாவா இருக்க போகிற. அப்போ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் தாழ்த்தப்பட்ட ஜாதி, கோத்திரத்திலேருந்து பிறந்தவன். புரியுதா? பெஞ்சமின் கோத்திரம் எதுக்காக தள்ளப்பட்டதுன்னு பைபிளில் இருக்குது. பெஞ்சமின் கோத்திரம் எதுக்காக தள்ளப்பட்ட கோத்திரமாக மாறிச்சு. தேவன் எதுக்காக அவங்கள தள்ளிட்டார், ஏன்னா அவங்க தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை செய்தாங்க. அதனால் தேவன் பெஞ்சமின் கோத்திரத்தை தள்ளினார். அந்த கோத்திரத்தர் தள்ளப்பட்டதில் சவுல் சொல்கிறான், தள்ளப்பட்ட கோத்திரம் இருக்குப்பா, அதுலேயே நாங்கள் ரொம்ப தள்ளப்பட்டவர்கள், அதில் ரொம்ப கீழ்மட்டத்தில் வாழ்கிறவங்க நாங்கள், என்ன எப்படின்னு கேட்குறான். அப்போ இல்லை, கர்த்தர் உன்னை தான் தேர்ந்தெடுத்துக்கிறாருன்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு அந்த இடத்துல காரியங்கள்லாம் நடக்குது. நடந்த பிறகு இப்போ இவனை கொண்டு ஜனங்களுக்கு முன்னே அனௌன்ஸ் பண்ணுற காரியம் தான் நீங்கள் இந்த 10 முழுசாக நடக்குது. 10 முழுசாக நடக்குது. அப்போ அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சில அடையாளங்களை உங்களுக்கு சொல்றார். வாசிங்க 10 வசனத்துல வாசிட்டு வாங்க. அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா, நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது பென்யமின் எல்லையாகிய செல்சாகில் ராகேலின் கல்லறை அண்டையில் 2 மனுஷரை காண்பாய், அவர்கள் உன்னை பார்த்து நீ தேட போன கழுதைகள் அகப்பட்டது, இதோ உன் தகப்பன் கழுதைகளின் மேலிருந்த கவலையை விட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறான் என்று சொல்லுவார்கள். நீ அவ்விடத்தை விட்டு அப்புறம் கடந்து போய் தாபோரில் உள்ள சமபூமியில் சேரும் போது தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற 3 மனுஷர் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள். ஒருவன் 3 ஆட்டுக்குட்டிகளையும் இன்னொருவன் 3 அப்பங்களையும் வேறொருவன் திராட்சரசம் உள்ள ஒரு துருத்தியையும் கொண்டு வந்து உன்னுடைய சுக செய்தியை விசாரித்து உனக்கு 2 அப்பங்களை கொடுப்பார்கள். அவைகளை நீ அவர்கள் கையிலே வாங்க வேண்டும். பின்பு பெலிஸ்தரின் தானியம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய். அங்கே நீ பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில் மேடையிலிருந்து இறங்கி வருகிற
இறங்கி வருகிற தீர்க்க தரிசிகளின் கூட்டத்திற்கு எதிர்படுவாய். அவர்களுக்கு முன்பாக தம்புரும் மேளமும் நாகசுரமும் சுரமண்டலமும் போகும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். இப்போ இதெல்லாம் யார் சொல்றது? யாருக்கு? யார் சொல்றது? யாருக்கு? சாமுவேல் வந்து யாருக்கு சொல்றாரு? சவுலுக்கு சொல்றாரு. அப்போது கர்த்தருடைய ஆவியானவர் உன் மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி. அப்போ வேறு சவுலுக்கு என்ன இருந்துச்சு? தீர்க்க தரிசனம் சொல்லி நீ வேறு மனுஷனாவாய். மனுஷனாவாய். ஆமென், ஆமென். நாம் இருக்கிற மாதிரியே இருக்கணும். தேவன் அழைக்கல நம்மளை, நம்மளை வேற மனுஷர்களா மாத்துறதுக்கு தான் கர்த்தர் அழைக்கிறார். ஆமென். நம்ம கிறிஸ்துவுக்குள் வாழும்போது பழைய உலக வாழ்க்கையே வாழக்கூடாது. நம்ம வேற மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். இந்த இடத்துல பைபிளில் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்ட விஷயம் அதுதான், நீ வேற மனுஷனாவாய். அதை நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்க. சவுலுக்கு சாமுவேல் சொல்கிறார், கர்த்தர் சொல்ல வைக்கிறாரு, கர்த்தருடைய ஆவியானவர் உன் மீது வரும்போது நீயும் தீர்க்க தரிசனம் உரைப்பாய், நீ அந்த இடத்துல வேற மனிதனாய் மாறுவாய். ஆமேன். நீ வேற மனிதனாக மாறிடுவே, கர்த்தர் மாத்திடுவார். அப்போ நம்மளையும் தேவன் மாற்ற முடியும். ஆமேன். நீ ஆண்டவருக்குள் ஒப்பு கொடுத்தினா, பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல நிழலிடும் போது, பரிசுத்த ஆவியான கூட இணைக்கப்படும் போது, நம்ம ஆவி ஆத்மா சரீரம் முற்றிலுமாய் மாற்றப்படும். வாசிங்க அதை தொடர்ந்து. இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது, இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது, சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய், சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய், தேவன் உன்னோட இருக்கிறார், தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமேன். இது யாருக்கு சொல்லப்படுற விஷயம்? தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். வாசிங்க. நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போ, நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போ, சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும் படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் மட்டும் ஏழு நாள் காத்திரு என்றான். அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார். என்னது? வேற இருதயத்தை. என்ன ஆயிட்டான்? ஃபஸ்ட்டு வேறு மனுஷன் ஆகிட்டான். அவன் இருதயம் அதே தான் இருந்துச்சு. ஆனால் அவன் சாமுவேல்கிட்ட எல்லாத்தையும் கேட்டுன்னு திரும்பி போகும்போது கர்த்தர் வேறு இருதயத்தையே தந்தார் அவனுக்கு. ஆமென். கர்த்தர் கொடுக்க முடியும். ஆமென். அதை தான் சொல்ல வரேன் இன்றைக்கி உங்களுக்கு. அவர் உன்னையும் மாற்ற முடியும், உன் இருதயத்தை வேறாக்க முடியும். ஆமென். அங்கே சவுல் கேட்கலாத்த, சவுல் வந்து அதுக்கு டிமாண்ட் பண்ணவே இல்லை, கேட்கவே இல்லை. ஆனால் அவர் ராஜ்யத்தின் பணியில் நீ செயல்படுவதுக்கு ஆண்டவர் எதையும் உனக்கு கொடுப்பதுக்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். இப்போ வேற மனுஷன் அவனா வேற ஒரு இருதயம் உடையவனாய் மாறிட்டான். வாசிங்க. அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. ஆமென். சொல்லப்பட்ட அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. ஆமென். என தேவன் சொல்லுகிற வார்த்தை நிறைவேறக்கூடிய வார்த்தை, அது நிறைவேறும். மனுஷனால் சொல்லப்படுகிறது அல்ல. ஏன் சொல்கிறேன்னு சொல்கிறேன், இப்போது அவன் மேலே கர்த்தருடைய ஆவி இறங்கி இருக்கிறது. அதனால தான் தீர்க்க தரிசனம் உரைத்தான். அதனால தான் கர்த்தர் வேறு மனுஷனாக அவனை மாற்றினார். சாமுவேல் சொன்னதை கேட்டு அவன் போகும்போது அவன் இருதயமும் புதிதாக மாற்றப்பட்டது. புதிய இருதயத்தை தேவன் தந்தார் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்க தரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால், சொன்ன மாதிரியே இறங்கினதினால், அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொன்னான். அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொன்னான். அதாவது எவ்வளவு மகிமையாய் தள்ளப்பட்ட ஒரு மனுஷன், தள்ளப்பட்ட கோத்திரத்தில் தாழ்மையா இருக்கிற, தாழ்வனான நிலைமையில் இருக்கிற ஒருத்தனை தேவன் பொறுப்பெடுக்கிறார். அவனுக்கு ஒரு பெரிய பதவியை தனக்கு முன்பதாய் வைக்கிறார். ஒரு பெரிய அங்கீகாரத்தை தேவன் தரப்போகிறார். அவன் கொடுப்பதுக்கு முன்பதாய் ஆண்டவர் அவனையும் வேற மனுஷனாய் மாற்றுகிறார். அவனுக்குள்ள இருதயமும் வேற மனுஷனாய் கர்த்தர் மாற்றுகிறார். அப்படின்னா அவன் ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்தவன் இல்லை. ஏன்னா சவுல் எப்போ பார்த்தாலும் சாமுவேலை பார்த்து உம்முடைய தேவன், உம்முடைய தேவன் சொன்னதை தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இவன் தேவனோடு நெருங்கி வாழ்ந்த மனுஷன் அல்ல. அப்போ இன்னைக்கு நம்மை ஆளுகிற ராஜாவை கூட தேவனால் மாற்ற முடியும். நல்லா தெரிந்து கொள்ளணும். ஏன் அவங்களுக்குன்னா சில காலங்களை கர்த்தர் அவங்க கரங்களில் கொடுக்கிறார். அவருடைய வார்த்தை நிறைவேற முடியாய். அவரை மீறி இந்த உலகத்தில் எதுவும் நடக்காது. ஏன்னா அவர் தான் இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர், உருவாக்கினவர், தம்முடைய கிருபைகளை விளங்க பண்ணினவர். ஸோ இதெல்லாம் நடக்குது.
நீங்கள் வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்கள், தீர்க்க தரிசனம் வரைக்கிறான், தேவனுடைய ஆவியோடையவனாக இருக்கிறான். அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா 22 வாசிங்க, 21 வாசிங்க. அவன் பென்யமீன் கோத்திரத்தை அதனுடைய குடும்பங்களின் படியே சேர பண்ணின பின்பு மாத்திரை குடும்பத்தின் மேலும் அதிலே கீசின் குமாரனாகிய சவுலின் மேலும் சீட்டு விழுந்தது. அவனை தேடின போது அவன் அகப்படவில்லை. அவன் இனி இங்கே வருவானா என்று அவர்கள் திரும்பி கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, அது அவன் இங்க திரும்பி வருவானான்னு யார்கிட்ட விசாரிக்கிறாங்க? கர்த்தரிடத்தில். இந்த கான்டாக்ட் எது பாருங்க, ஆண்டவர்கிட்ட. உங்களுக்கு இருக்கா அந்த இறுதி? உங்களுக்கு இருக்கா தேவனோடு கூட எப்பவுமே தொடர்பு கொள்ளுகிற ஒரு அனுபவம்? மனுஷனை தேடி போற அனுபவம் இல்லை, ஊழியக்காரங்களை தேடி போற அனுபவம் இல்லை. அவர்கள் யாரை விசாரிக்கிறார்கள்? அப்ப அந்த விசாரிக்கிற எண்ணம் உனக்கு வருதா? ஒரு பிரச்சனை வருது, ஒரு பலவீனம் வருது, ஒரு போராட்டம் வருது, ஒரு துன்பம் வருது, ஒரு தேவை வருது, ஒரு காரியத்தை செய்யணும். மனுஷனை தான் தேடி ஓடுறீங்க, சொந்தக்காரங்களை தான் தேடி ஓடுறீங்க, கபட்டில் என்ன இருக்கு பார்க்கலான்னு தான் தேடி ஓடுறீங்க. ஆண்டவரை விசாரிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வருதா? இந்த ஜனங்களுக்குள்ள வந்துச்சு. அவங்க என்ன பண்றாங்க? கர்த்தரை விசாரித்தார்கள். வாசிங்க. இதோ அவன் தளவாடங்களில் இருக்கிற இடத்திலே ஒளித்துக் கொண்டிருக்கிறான் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தர் என்ன சொல்றாரு? தளவாடங்களில் இருக்க எக்யூப்மெண்ட்ஸ் போடப்பட்டிருக்கு இங்கிலீஷ்ல, அங்க ஒளிஞ்சுன்னு பாரு. அவன் என்ன பண்றான்? அப்போ இவன் ராஜா ஆகிறதுக்கு என்ன பண்ணல, இவன் விருப்பப்படல, இவன் என்ன பண்றான்? போய் ஒளிஞ்சு கொள்றான், ஒளிஞ்சுகிட்டுக்கிறான். வாழ்க்கையில மிஸ் ஆகாது. ஆமென். அது தேவன் சொல்லி இருந்தால், தேவன் சொன்னார் என்று மனுஷன் சொல்லி இருந்தால் நிறைவேறாமல் போய்விடலாம், நிறைவேறாமல் போய்விடலாம். என்ன நடக்கும் தெரியுமா? எங்க பீரியட் ஆஃப் டைம்லாம், அதாவது போர்டுக்கு போய் பாஸ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ஆகிறதுல கதை. உங்களுக்கு போர்டில் மார்க் போட்டு எத்தனை வரும்? காலேஜில் வேணால் ஃபர்ஸ்ட் பியூசி வந்து இவங்க இன்ஃப்ளூயன்ஸில் இவங்க போய் பண்ணுறவாங்க உள்ள, ஏன்னா கம்ப்யூட்டரில் மார்க் போடுறவரெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. அவங்கள ஃபஸ்ட் பியூசி வேணால் பாஸ் பண்ணி தள்ளுன்னு வந்துடுவாங்க, செகண்ட் பியூசினா ஆகாது. அப்படி போய் போர்டில் எல்லாம் பாஸ் பண்ண முடியாது. பட் இவங்க என்ன பண்ணுவாங்க, போர்டில் பாஸ் பண்ண வரோன்னு கொஞ்சம் பேர்கிட்ட பணம் வாங்கிடுவாங்க. ஒரு சப்ஜெக்ட் இவ்வளோ கொடுங்க, நாங்கள் உங்களை போர்டில் வந்து கரெக்ஷனுக்கு போகிறாங்க அனுப்புகிறோங்க, போது 10 வாங்கிடுவாங்க. 5 லக்கில் பாஸ் பண்ணுறான். இதெல்லாம் நடைமுறையில் வந்த விஷயம். 5 என்ன ஆயிடுவான்? அவன் எழுதுனதில் அவன் ஏதோ வந்து பாஸ் பண்ணுறான், 5 ஃபெயில் ஆயிடுவான். இந்த 5 சொல்லுவாங்க, நாங்கள் தான் பாஸ் பண்ணோம், அந்த காசு இவங்ககிட்ட போயிடும். இந்த 5 ஃபெயில் ஆகிட்டாங்க பாரு, அங்கே கொடுத்தோம், அவங்க சரியாக பண்ணலன்னு தாங்க உங்கள் காசு ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. 5 காசு அவனுக்கு லாபம். இதெல்லாம் வந்து உலகத்தில் நடக்கிற காரியங்கள். ஆனால் ஆண்டவர் எது சொன்னாலும் மிஸ் ஆகவே ஆகாது. அவனை போய் கண்டுபிடிச்சு கூட்டு வராங்க. கூட்டு வந்து வாசிங்க. அவன் ஜனங்கள் நடுவே வந்து நின்ற போது, எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாய் இருக்கத்தக்க உயரம் உள்ளவனாய் இருந்தான். எப்படி என்ன? எல்லா ஜனமும் அவன் தோளுக்கு. அப்போ எவ்வளவு உயரமா இருக்கிறான் பாரு சவுல். இப்ப இந்த சவுல் துணியை தான் தாவீதுக்கு போட்டுன்னு போக சொல்றான். அது தாவீதுக்கு செட் ஆகலை, தாவீதுக்கு செட் ஆகலை. அந்த பழக்கமும் அவனுக்கு இல்லை, உயரமா இருந்தான். வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் எல்லா ஜனங்களையும் நோக்கி, கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள், சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள். இதுதான் முதல் அறிமுகம் சவுலுக்கு. ஜனத்துக்கு முன்ன ரெகக்னைசேஷன் எங்க கொடுக்கிறாருன்னா, இங்க அதோ கர்த்தர் தெரிந்து கொண்டவரை பாருங்கள். சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமானமானவன் இல்லை என்றான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் இவனுக்கு கர்த்தர் அவனை என்ன பண்ணாரு? தெரிந்து கொண்டார். அவன் தெரிந்து கொண்டு ஜனத்துக்கு முன்ன நிக்க வைக்கிறதுக்கு முன்ன அவனுக்கு என்ன பண்ணிட்டாரு? வேற மனுஷனா மாத்திட்டாரு, புதிய இருதயத்தை, வேற ஒரு இருதயத்தை அவனுக்கு தந்துட்டாரு. இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி தான் அவனை கொண்டு வந்து நிக்க வச்சு ஜனங்களுக்கு முன்ன ஆண்டவர் காமிக்கிறார். வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து, ராஜா வாழ்க என்றார்கள். ராஜா வாழ்க என்றார்கள். இப்போ தள்ளப்பட்ட கோத்திரத்திலிருந்து அவனை தூக்கி எடுத்துக்கிறாங்க. அதனால
அந்த இடத்துல யாரும் நிறைய பேர் எதிர்த்து பேசுகிற ஒரு சிலர் பேசுகிறாங்க, ஆனால் எல்லாரும் பேசலை. உடனே ஆண்டவர் சொன்னார்ன்னொன்னே, ராஜாணி வாழ்க என்றார்கள். வாசிங்க, சாமுவேல் ராஜாங்கத்தின் முறையை ஜனங்களுக்கு தெரிவித்து, அதாவது சாமுவேல், அதாவது இவனுடைய ராஜாங்கத்தின் முறையை ஜனங்களுக்கு தெரிவித்து, அதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி, அது ஒரு புஸ்தகத்தில் எழுதி, கர்த்தருடைய சந்நிதியில் வைத்து, கர்த்தருடைய சந்நிதியில் வைத்து, ஜனங்களை எல்லாம் அவரவர் வீட்டுக்கு அனுப்பிவிட்டான். சவுலும் கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். ராணுவத்தில் தேவன் எவர்கள் மனதை ஏவினாரோ அவர்களும் அவனுடைய கூட போனார்கள். ராணுவத்தில் தேவன் எவன் மனதை ஏவினாரோ அவர்களும் அவனுடைய கூட போனார்கள். ராஜா வாக்கிட்டார்னா உனக்கு ஒரு ராணுவம் தேவை. ராணுவத்தை நீ தேடக்கூடாது, அவங்க உள்ளத்தில் நான் ஏவி உனக்கு கொண்டு வந்து நிறுத்துவேன். ஆமென். உன்னை ராஜா வாக்கணும் தேவன் முடிவு பண்ணிட்டார்னா உன்னை சுத்தி நிக்கிற சேனையை தேவனே உருவாக்குவார். இதெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற சத்தியங்கள். தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க முடியாது என்னெல்லாம் செய்கிறார் என்பதை வேதத்தில் ரொம்ப துல்லியமாக எழுதப்பட்டிருக்கிறது. சவுல் சாதாரணமாய் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அல்ல. அவன் விருப்பப்பட்டும் அவன் அங்கே போகவில்லை. அவன் போன காரியம் வேற, ஆனால் அவனுக்கு வந்த பொறுப்புகள் வேற. நிறைய வார்த்தைகளை சாமுவேல் அவரோடு கூட பேசி அவருக்கு புரிய வைக்கிறார். புரிய வைத்த பிறகுதான் அவன் அவைகளை பொறுப்பெடுக்கிறான். ஆனாலும் ஒளிந்து கொள்ளுகிற ஒரு சாபம், என்னால் முடியாது என்று ஆனாலும் கொண்டு வந்து ஆண்டவர் அவனை நிற்க வைத்தார். நிற்க வைத்த போது யார் இருதயத்திலெல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு போய் ஏவினாரோ அவங்க எல்லாம் அவனுக்கு பின்னாடி போயிட்டான். நீ தேவனுடைய பணியை செய், உன் கூட யார் நிற்கணும்னு தேவன் கொண்டு வந்து நிறுத்துவார். அவங்கள தேடிக்கிட்டு போவாத, நீ தேவனை தேடு, உன்னை எல்லாம் தேடி வரும். ஆமென். அல்லேலூயா. அதுதான் பைபிள் சொல்றது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடு, பின்பு இவைகள் எல்லாம் ஒன்று கூட சேர்த்து கொடுக்கப்படும். தனி மனுஷனாக தான் ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டார். அந்த தனி மனுஷன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் அவன் மீது வந்த போது நிறைய பேரை ஏவி அவனுக்கு பின்புதாய் கர்த்தர் அனுப்பினார். நம்ம யாருன்னு தெரிந்து போய் இவன் எனக்கு அசிஸ்டண்ட், அவங்க எனக்கு அசிஸ்டண்ட்டு, இவங்க கூட இருக்கணும் அவங்க கூட இருக்கணும் பண்ணணும், அதெல்லாம் நிற்காது. கர்த்தர் யாரை தெரிந்து கொள்ளுகிறாரோ அவங்கள நிலை நிற்பதுக்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். வாசிங்க. ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி, யார் சொல்லுவாங்க? யார் சொல்றது? ஏற்கனவே இந்த பேலியாளின் மக்கள் யாருக்கு போட்டிருப்பாங்க தெரியுமா? இசபேலுக்கு போட்டிருப்பாங்க. ஆகாபுடைய மனைவி, அவள் பேலியாளின் குமாரதி. இந்த பேலியாளின் மக்கள் அங்கே இருக்காங்க சில பேர், ஒரு கூட்ட ஜனம் எல்லாமே, ராஜாணி வாழ்க, நாங்கள் இவனோடு கூட ஆண்டவர் யாரெல்லாம் ஏவினாங்களோ அவர்கள் எல்லாம் ராணுவத்தில் யார் இருக்கணும்னு தேவன் விரும்பினாரோ, எல்லாரும் வர முடியாது, யார் இருக்கணும்னு தேவன் விரும்புகிறாரோ அவங்கள ஏவி அவனுக்கு பின்பதாய் கொண்டு போகிறாங்க. அவங்களாவே போகிறாங்க. ஆனா பேலியாளின் மக்கள், வாசிங்க, இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போல இருந்தான். என்ன பண்ணிட்டான்? காது கேளாதவன். சில நேரத்துல நம்ம காது கேட்காததான் போயிடணும். எல்லாரும் பேசுறத கேட்டிருந்தோம்னா நீ முன்னேறவே முடியாது. எல்லாம் பேசினு இருப்பாங்க. உன் பிரச்சனை, உன் பாடு உனக்கு தெரியும். தேவன் நடத்துகிறது உனக்கு தெரியும். நீ மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுருந்தீங்கன்னா நீ முன்னேறவே மாட்டே. சில நேரத்தில் நம்ம காது கேட்காத மாதிரி போயும்னே இருக்கணும். அங்கேருந்து சவுல் போனான். திரும்ப வாசிங்க அந்த வசம் கடைசியில். ஆனாலும் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசடி பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போல இருந்தான். காது கேளாதவனை போல் இருந்தான். நீ எல்லாத்தையும் கேட்டதுனா சண்டை வந்தனே இருக்கும். நீ சமாதானமா இருக்க முடியாது, அவங்களும் சமாதானமா இருக்க முடியாது. சில விஷயத்த காதல வாங்காத மாதிரி என்ன போயிடணும்? போயிட்டே இருக்கணும். அங்கிருந்து போயிட்டான். ஆண்டவர் இப்படி தான் இந்த சவுலை தெரிந்து கொள்ளுகிறார். இந்த சாமுவேல் இருக்கிறார் தெரியுமா? தேவனுடைய மனுஷன். கர்த்தர் என்ன சொல்றாரோ அதுதான் அவர் செய்யறது. ஏன் சாமுவேல் ஆண்டவர் தெரிந்து கொள்றாரு? கடைசி வரை, அதாவது
அவன் பிறப்பிலிருந்து சாமுவேல் மரிக்கிறவரை தேவனுக்காக ஊழியம் செஞ்சவர். தாய்ப்பால் மறதில் மறந்ததிலிருந்து தேவ சமூகத்தில் இருக்கிற ஒரு தேவ மனுஷன் அவர். தன் முதிர் வயது தன் உயிரை விடுகிறவரை தேவனோடு கூட இருந்தவர். எங்கே மிஸ் ஆகவே இல்லை அவர். அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு 12 நீங்கள் பார்த்தீங்கன்னா, வாசிங்க 12 முதல் வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேலர் அனைவரையும் நோக்கி, இதோ நீங்கள் எனக்கு சொன்னபடியெல்லாம் உங்கள் சொற்கேட்டு உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினேன். பார், நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் உங்க சொல்ல கேட்டு நான் என்ன பண்ண உங்களுக்கு ராஜாவை ஏற்படுத்தினேன். இப்பொழுதும் இதோ இதோ ராஜாவானவர் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வருகிறார். ராஜாவானவர் உங்களுக்கு முன்பதாய் சஞ்சரித்து வருகிறார். நானோ கிழவனும் நரைத்தனுமானேன். என் குமாரர் உங்களோடு இருப்பார்கள். என் குமாரர்கள் உங்களோடு கூட இருப்பார்கள். நான் என் சிறு வயது முதல் சொல்றாரு, நான் என் சிறு வயது முதல் இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வந்தேன். இதோ இருக்கிறேன் கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யார்? இரு, அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்னே என்ன குறித்து சாட்சி சொல்லுங்கள். வாசிங்க. நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன் யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன் யாருக்கு அநியாயம் செய்தேன் யாருக்கு இடுக்கண் செய்தேன் யார் கையில் பரிதானம் வாங்கிக்கொண்டு கண் சாடையாயிருந்தேன் பார்க்காதவன பேர் கண் சாடனா லஞ்சம் வாங்கிக்கின்னு அவங்க பண்ற தீமையெல்லாம் கண்டுக்காத என்ன பண்றது போறது. இன்னைக்கு நம்ம காலத்துல நடக்குது. இன்னைக்கு நம்ம காலத்தில் அதுதான் உலகம். லஞ்சம் இல்லாமல் எந்த வேலையும் என்ன பண்ண முடியாது, நம்ம செய்யவே முடியாது. நம்மளாவது கொடுத்து பழகிட்டோம். சில பேருக்கு லஞ்சம் கொடுக்காம இருக்க முடியாது தெரியுமா உங்களுக்கு? அவங்க வாங்குற அவங்க கேட்கலனாலும் இவங்க என்ன பண்ணுவாங்க, போயிட்டு கொடுப்பாங்க. அதை நம்ம தான் நிறுத்தணும். நம்ம எப்போ நிறுத்துறோமோ அப்போ அவன் சரியாவான். ஆனால் அது சரியாகுமான்றது தெரியாது. ஏன்னா உலகம் கரிப்ஷனுக்குள்ளே போயிடுச்சு. எந்த இடத்துக்கு போ, மருத்துவத்துக்கு போ, எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு போ, லாயர்கிட்ட போ, ஜட்ஜுக்கிட்ட போ, பஸ்ஸில் போ, ட்ரெயினில் போ, எங்கள் துறைக்கு போனாலும் லஞ்சம் இல்லாமல் வேலை வர்றது ஆவறது. ஆனால் சாமுவேல் சொல்கிறாரு, நான் எங்கன்னா வாங்கினேண்ணா உங்ககிட்ட எதனா பண்ணனா, இல்லை பரிதானம் வாங்கினேன் யாரோ ஒரு தனியாக செய்யற பார்க்காத போயிட்டேனா, கிடையாது. வாசிங்க, சொல்லுங்கள். அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றான். யார்கிட்ட அப்படி வாங்கிட்டு உங்களுக்கு என்ன பண்றேன் நானு, திரும்ப கொடுத்துறேன். அவர் சின்ன வயசுல இருந்து எவ்வளோ கிழவன் ஆயிட்டு நரைமுடி வந்த வைக்கும் நீதி உள்ளவராய் வாழ்ந்தார். வாசிங்க. அதற்கு அவர்கள் நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை. அவங்க சொல்றாங்க பாருங்க, நீர் எனக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, எங்களுக்கு இடுக்கண் செய்யவும் இல்லை ஒருவர் கையிலும் ஒன்றும் வாங்கவில்லை என்றார்கள். ஆமென். வாசிங்க. அதற்கு அவன் நீங்கள் என் கையில் ஒன்றும் கண்டுபிடிப்பதில்லை என்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு எதிராக சாட்சியாயிருக்கிறார். அவர் அபிஷேகம் பண்ணினவரும் இன்று அதற்கு சாட்சி என்றான். அதற்கு அவர்கள் அவர் சாட்சிதான் என்றார்கள். ஆமென். அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு நீதி உள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழ்வதற்கு பழக வேண்டும். நீதியாக நடக்கணும், நேர்மை. உலகம் பாவம்தான், உலகத்தில் அக்கிரமம், உலகத்தில் இருள், உலகம் சரியில்லை. நம்ம தான் விலகி விலகி போயிடணும். அது நம்மளை விட்டு விலகாது. அது சுற்றினே தான் இருக்கும், அது வந்துனே தான் இருக்கும். மொபைல் ஃபோனில் நீ எல்லாத்தையும் நிறுத்த உனக்கு அதிகாரம் கிடையாது, உனக்கு ரைட்ஸ் இல்லை. ஆனால் நீ அதுலேருந்து விலகி போக முடியும். எல்லாத்தையும் நிறுத்த முடியுமா? நிறுத்த முடியாது. ஆனால் நீ விலகி போக முடியும். நன்மையான பாதையில் நீ நடக்க முடியும். நேர்மையான விஷயத்தை நீ பார்க்க முடியும். எதுக்கு உபயோகப்படுத்தணுமோ அதுக்கு உபயோகப்படுத்த முடியும். தவறான காரியங்களுக்கு அவைகள் உபயோகப்படுத்தக்கூடாது. அது ரொம்ப பெரிய பொருட்டாக எண்ணக்கூடாது. நல்லா மனசில் வச்சுக்கணும். இந்த சவுல் இருந்த விதமும்
சாமுவேல் இருந்த விதமும் வேதத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் ஏராளமான காரியங்கள் இருக்கான, நேரம் கிடையாது. அப்போ இந்த இடத்துல பைபிள் தெளிவாக நமக்கு சொல்லுகிற விஷயம், சவுல ஆண்டவர் தான் அபிஷேகம் பண்ணினார், அவனை வேற மனுஷனை மாற்றினார், வேற ஒரு இருதயத்தை தேவன் மாற்றினார், அவனை கொண்டு வந்து நிற்க வைத்தார். அவன் வீட்டுக்கு தான் போகிறான், அவனுக்கு பின்னாடி யார் போனமோ அவங்களை ஏவி அனுப்பி வைக்கிறார். அப்போ நம்ம கூட யார் நிற்கிறோமோ ஆண்டவர் ஏவி அனுப்ப முடியும். நமக்கு யார் உதவி செய்யணுமோ அவங்கள ஏவி தேவனால் அனுப்ப முடியும். நீ கர்த்தரை சார்ந்திருக்கிறியா? நீ தேவனை சார்ந்திருக்கிறியா? அடுத்தது யார் உதவி பண்ண போகிறாங்க நமக்கு? நீ தேடணும்னு அவசியம் இல்லை, தொடங்கினவர் அவர், அவர் நடத்துவார். ஆமென். இவ்வளோ தூரம் நடத்தி வந்தவர், அவர் நடத்துவார். எங்கே யார்கிட்ட ஏவணுமோ அவங்கள ஏவுவார், அவங்கள கொண்டு வந்து நம்ம வீட்டுக்கு முன்னே நிற்க வைப்பார். ஆமென். இவங்களெல்லாம் ஏவி கொண்டு போகிறார். அவ்வளோ சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் நாம் சேவிக்கிறோம். அவரை உறுதியாய் பற்றிக்கொள்ளுங்கள். இந்த இடத்துலலாம் இதெல்லாம் வாசிக்கும் போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பிடிச்ச விஷயம் எனக்கு என்ன தெரியுமா? தேவர் கண்டினியூலி இன் டச் அண்ட் கான்டாக்ட் வித் காட். தேவர் ஜஸ்ட் இன் கான்டாக்ட் வித் காட். தேவனோடு தொடர்புள்ள மனிதர்களாக இருந்தார்கள். சாமுவேல் அவங்களை அப்படி நடத்தினான். எதுக்கு எடுத்தாலும் ஆண்டவரை கேட்பாங்க. உனக்கு அந்த சுவாபம் இருக்கா? இல்லைன்னா அதை வர வச்சுக்க. ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆண்டவருக்கு கொடு. ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எது எடுத்தாலும் ஃபஸ்ட்டு தேவனுக்கு சொல்லு. அதை நன்மையானாலும் அவருக்கு சொல்லு, அதை தீமையானாலும் சொல்லு. இது உடனே வராது, ஆனால் அதை கல்டிவேட் நம்ம பண்ணணும். அந்த சுவாபம் நமக்குள்ளே வரணும். ஏன்னா நம்ம விருப்பம்லாம் என்ன தெரியுமா? எதனா ஒன்று ஆன உடனே ஃபஸ்ட்டு யாருக்கு சொல்லணும்? பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை மனைவிக்கோ கணவன் பிள்ளைங்களுக்கோ எங்கேயோ ஒன்று சொல்லணும், ஃபோன் பண்ணி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. நீ ஃபஸ்ட் அவங்களுக்கெல்லாம் சொல்றதுக்கு முன்ன தேவனுக்கு சொல்லு. எப்பவுமே ஃபர்ஸ்ட் நன்றி ஆண்டவருக்கு சொல்லு, அப்புறமா யார் உதவி செஞ்சாங்களோ அவங்களுக்கு நன்றி சொல்லு. ஏன்னா கர்த்தர் தான் அதை செய்கிறார். கர்த்தர் தான் அவங்க இருதயத்தில் அதை ஏவுறார். கர்த்தர் தான் அதை வாய்க்க பண்ணுறாரு. அதனால உலகத்தின் மீது நம்பிக்கை வைத்து உலக போகலை போக்காம தேவனோட ஐக்கியத்தில் இருக்கணும். இதுதான் இந்த கடைசி காலம். டிசீஸ் எக்ஸ் உள்ள வந்துச்சுன்னு வையே, என்னென்ன நடக்கும், என்னென்ன ஆகப்போகுது, என்னென்ன மாறப்போகுது, டக்குன்னு மாறிடும் எல்லாமே. எல்லாம் அப்படியே தலைக்கீழா. எப்படி ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டில் 2017 நைட்டு 8 அவர் வந்து அந்த மன் கி பாத் அப்படின்ற அந்த சேனலில் பேசினார் தெரியுமா? யார்? மோடி. பிரதமர் மோடி வந்து பேசினார் தெரியுமா? 500,000 செல்லாதனோடனே 8 மேலே எங்கேயும் 500,000 எங்கேயுமே வாங்கலை. ஸ்டேஷன்லேயும் வாங்கலை, ரயில்வே ஸ்டேஷன்லேயும் வாங்கலை, கவர்மெண்ட்டும் வாங்கலை, ப்ரைவேட்டும் வாங்கலை. எல்லாரும் டப்புன்னு அப்படி நிறுத்திட்டாங்க. ஸோ ஒரே ஒரு நிமிஷத்தில் கம்ப்ளீட் மாற்றம், அப்படியே மாற்றம், அப்படியே தலைக்கீழே அப்படி மாறிச்சு. அனுதின தேவைகளை தேவன் சந்திக்கிறார். அதை பெற்ற நாம் அவருக்கு உண்மையாக உறுதியாக முன்ன நடந்து போயிடுறதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவன் மேன்மையான காரியங்களை செய்வார். ஆமென். அல்லேலூயா. அப்போ இந்த சாமுவேல் சவுலுடைய வாழ்க்கை ரெண்டு பேரும் தியானிச்சுட்டு வரோம். தொடர்ந்து தியானிக்க போகிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியிலும் நம்ம தியானிக்க போகிறோம். நீங்கள் உறுதியாக தேவனை பற்றி கொள்ளணும். எப்போவுமே தேவனோடு தொடர்புள்ள பிள்ளைகளாய் வாழணும். தேவனோடு தொடர்பு இருக்கணும். நான் சுத்தம் இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும், உண்மை இருக்கணும், நீதி இருக்கணும், நேர்மை இருக்கணும். ஆண்டவர் பார்ப்பார், எல்லாத்தையும் பார்ப்பார். நம்ம அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியமே இல்லை. அவருக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு எல்லாமே தெரியும். அந்த கண்களுக்கு முன்பதாய் உண்மை அறிந்தீங்கன்னா தேவன் தம்முடைய மகிமை வழங்க பண்ணுவார். எல்லாம் எழுந்து நின்று ஜெபிக்க போகிறோம். எல்லாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி நடுவில் நான் கிடந்தே அச்சத்தின் உச்சத்தை பார்த்தே ஒளியில்லா இருளில் நான் நடந்தே இயேசு இல்லா வாழ்வை நான் வெறுத்தே பல்ல
அச்சத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன், ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசு இல்லா வாழ்வை நான் வெறுத்தேன். உடைத்தீ உருவாக்கினீர், சிருஷ்டித்தீர், சீர்படுத்தினீர், புடமிட்டீர், புதிதாக்கினீர், பிரித்தீர், பிரியாதிருந்தி எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே சொல்லுங்க. எனக்கு யாருண்டு